நம்மளோட அன்றாட வேலைகளை ஈஸியாக்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் புது புது கண்டுபிடிப்புகள் அறிமுகமாயிட்டு தாங்க இருக்கு. இந்த கண்டுபிடிப்புகள்லாம் நமக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் நம்ம பூமிக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம உருவாக்கின இந்த டெக்னாலஜிஸ்லாம் இயற்கையை அழிச்சிட்டு இருக்கா இல்லை காப்பாத்திட்டு இருக்கா? பதில் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. மனிதன் உருவாக்கின கண்டுபிடிப்புகளில் நம்ம பூமியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்கிறதுல முக்கியமான ரெண்டு விஷயம் எதுனா அது வாகன புகையும் பிளாஸ்டிக்கும் தாங்க. நிறைய முன்னணி நிறுவனங்கள் இந்த ரெண்டு விஷயத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்களும் விடாமல் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு சிலர் மட்டும் முயற்சி பண்ணி எந்த யூஸும் இல்லைங்க. ஸோ மாற வேண்டியது நாமளும் தாங்கிறத மறந்துடாதீங்க. உதாரணமாக வாகன புகையை அவாய்ட் பண்ணுறதுக்காக மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனங்களும் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக துணிப்பைகளை அறிமுகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பூமியோட வளங்களை காப்பாற்றுறதுக்காக சில அற்புதமான கண்டுபிடிப்புகளை நம்ம உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி நிறைய முன்னணி நாடுகளில் நடைமுறையிலையும் இருக்குது. பட் ஏன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம உலகத்தை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய 5 கண்டுபிடிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டுபிடிப்புகள் உண்மையாகவே எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தி ஓஷன் கிளீனப். கடலில் இருக்கிற குப்பைகளை கிளீன் பண்ணுறதுக்காக நெதர்லாண்டை சேர்ந்த ஒரு 25 வயசு பையன் தி ஓஷன் கிளீனப் அப்படிங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமான விஷயம், இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். பெருங்கடல்களில் இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகளை கிளீன் பண்ணுறதுக்காக பல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக அந்த 25 வயசு பையனான போயன் சேலட் ஒரு வி ஷேப் பேரியரை கடலுக்கு அடியில் 100 கிலோமீட்டர் ஆழத்தில் உருவாக்கிட்டு இருக்காரு. இது கடல் நீரோட்டங்கள் வழியாக அடிச்சுட்டு வர பிளாஸ்டிக் கழிவுகளை இந்த பேரியரில் சிக்க வச்சிடும். 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைக்கிற அவரோட இந்த கண்டுபிடிப்பு அடுத்த 10 70 மில்லியன் கிலோகிராம் அளவில் பிளாஸ்டிக் கழிவுகளை கிளீன் பண்ண முடியும்னு தி ஓஷன் கிளீனப் கம்பெனியோட சிஇஓ போயன் சேலட் சொல்கிறாரு. கடல்லிருந்து கிளீன் பண்ண அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணலான்னு சேலட் சொல்கிறாரு. பல முன்னணி நாடுகளும் பல முன்னணி நிறுவனங்களும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட்டு சப்போர்ட் பண்ணாங்கன்னா பல மில்லியன் டன் அளவில் இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகளை கண்டிப்பாக கிளீன் பண்ண முடியும். அவானி பயோடிகிரேடபிள் பேக்ஸ். இந்தோனேஷியாவில் பாலிங்கிற தீவில் வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் கெவின் குமாலா. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற பாலி தீவில் பீச்சுக்கு போயிருக்காரு. அங்கே அவர் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா பீச்சுக்கு ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற இந்தோனேஷிய கடல்களில் பிளாஸ்டிக் கழிவுகளை பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. இந்த பிளாஸ்டிக் கழிவுகள்னால கடல் சுற்றுச்சூழல் எவ்வளோ பாதிக்கப்படுங்கிறது அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்காக அவர் ரொம்பவே கவலைப்பட்டிருக்காருங்க. அவர் கவலைப்பட்டுட்டு அதை அப்படியே விடாமல் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் கிட்ட இருந்து நம்ம கடல் வளங்களை காப்பாற்றுறதுக்காக தன்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சாரு. அதுக்காக அவர் உருவாக்குனது தான் இந்த ஐஎம் நாட் பிளாஸ்டிக்னு பிரிண்ட் செய்யப்பட்ட கேரி பேக். ஸோ இயற்கையோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி கசாவா வேர்கள் மற்றும் இயற்கை மாவுச்சத்துக்கள்னால செஞ்ச நம்ம மண்ணில் மக்கக்கூடிய கேரி பேக்ஸை உருவாக்குனாரு. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நம்ம தூக்கி போடுற இந்த கேரி பேக்ஸை விலங்குகள் தெரியாமல் சாப்பிட்டா கூட எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அவானி ஈகோ கம்பெனியோட நிறுவனர் கெவின் குமாரா சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற துணிப்பைகளை விட இது பெட்டராக இருக்குன்னு தாங்க எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எப்சான் பேப்பர்லேப். சேவ் பேப்பர் சேவ் ட்ரீஸ். இன்னைக்கு நிலைமைக்கு எல்லாமே ஆன்லைன் டெக்னாலஜிக்கு மாறினதுக்கப்புறம் பேப்பர் வேஸ்ட்லாம் குறைஞ்சிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா நம்ம எவ்வளோ எவ்வளோ பேப்பர்ஸை சேவ் பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ நம்மளோட இயற்கையை காப்பாற்ற முடியும். பட் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், பேங்க்ஸ் இந்த மாதிரி இடங்களில் பேப்பர் ஒர்க் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பேப்பர் ஒர்க் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக பேப்பர் வேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். பேப்பர் வேஸ்ட் அதிகமானால் புதுசாக பேப்பரை உருவாக்குறதுக்கு மரங்களை வெட்ட வேண்டியிருக்கும். மரங்களை வெட்டினா கண்டிப்பாக நம்மளோட இயற்கை வளங்கள் பாதிக்கப்படும். ஸோ இதுக்காக தான் எப்சான் நிறுவனம் எப்சான் பேப்பர் லேப்னு ஒரு மிஷினை உருவாக்கியிருக்காங்க. எப்சானோட இந்த புது கண்டுபிடிப்பு பேப்பர் மேக்கிங் அண்ட் பேப்பர் ஷ்ரெட்டர் மிஷின்ஸோட கலவை தான் இந்த எப்சான் பேப்பர் லேப். இந்த எப்சான் பேப்பர் லேப்ல நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண பேப்பர்ஸை அதில் இன்சர்ட் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட் அந்த பேப்பரை துண்டு துண்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற இங்கெல்லாம் ஜெட் ஸ்ட்ரீம் டெக்னாலஜியில் அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு பேப்பரோட ஸ்ட்ரென்த்தையும் ஒயிட்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதில் பேப்பர் ப்ளஸை ஆட் பண்ணி ரொம்ப ஹை லெவல் ப்ரெஷரில் பேப்பரை ஃபார்ம் பண்ணி நமக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணியும் கொடுத்துரும்.
இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நமக்கு வேண்டிய பேப்பர் என்ன சைஸில் இருக்கணும், எவ்வளோ ஜிஎஸ்எம் இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த எப்சன் பேப்பர்லாம் மிஷினில் ஒரு நிமிஷத்துக்கு 14 பேப்பரை ரீசைக்கிள் பண்ண முடியும். அப்போ ஆஃபீஸில் 8 மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணுற டைமில் கிட்டத்தட்ட 6700 பேப்பர்ஸை ரீசைக்கிள் பண்ணலாம். உண்மையாகவே இது ஒரு நல்ல டெக்னாலஜி தாங்க. தி சீபின் ப்ராஜெக்ட். ஆஸ்திரேலிய கடல்களில் சர்ஃபிங் பண்ணிட்டு இருந்த ரெண்டு பேர் ஒரு நாள் கடலில் சர்ஃப் பண்ணிட்டு இருக்கும்போது கடலில் இருக்கிற குப்பைகளை பார்த்துட்டு இதெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு நினச்சி உருவாக்குனது தான் இந்த சீபின் ப்ராஜெக்ட். இவங்க ரெண்டு பேரும் உருவாக்குன இந்த சீபின் ப்ராஜெக்ட் உலகம் ஃபுல்லாக இருக்கிற கடல்களில் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸை உருவாக்கிட்டு இருக்குன்னு தாங்க சொல்லணும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பீச், ஹார்பர்ஸ் இந்த மாதிரி இடங்களில் ஒரு குப்பை தொட்டி மாதிரி மிதந்துக்கிட்டு கடற்கரையில் இருக்கிற வாட்டர் பம்ப் மூலமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த கடல் குப்பை தொட்டிகள் கடலில் இருக்கிற குப்பைகளை வடிகட்டி தண்ணியை மட்டும் வெளியில் அனுப்புகிற மாதிரி இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கப்பல்களில் பெட்ரோல், ஆயில்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொண்டு வரும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி கப்பலில் இருக்கிற எல்லா எண்ணெய்களும் கடலில் கொட்டிடும். அந்த மாதிரி டைமில் இந்த சீ பின்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இந்த சீ பின்னை அங்கே வச்சிட்டோம்னா அந்த எண்ணெய்களை கடல்லிருந்து தனியாக பிரித்து எடுக்கிற மாதிரியும் 24/7 ஒர்க் ஆகிற மாதிரியும் இதை டிசைன் பண்ணியிருக்கிறதா இந்த சீபின் ப்ராஜெக்டோட ஓனர் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் வெறும் 20 சீபின்ஸ் தான் பெருங்கடல்களில் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இந்த வரிசையில் இப்போ 2000 மேற்பட்ட சீபின்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. இந்த கம்பெனியோட நிறுவனரான பேட் செக்லின்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் புது புது கடல் குப்பை தொட்டிகளை உருவாக்கிட்டு தான் இருப்போம்னு சொல்கிறாரு. கடலில் கூட குப்பை தொட்டி வைக்கிற அளவுக்கு நாம் நடந்துக்கிறோங்கிறத நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. எடிபிள் வாட்டர் பாட்டில்ஸ். ஃபஸ்ட் இதை பார்த்ததுமே விண்வெளியில் மிதக்கிற நீர்த்துளி மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். பட் இது விண்வெளியில் யூஸ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணல, நம்ம பூமியில் எல்லாரும் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நாம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை எவ்வளோதான் அவாய்ட் பண்ணாலும் வாட்டர் பாட்டில் மாதிரி சில விஷயங்களை அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த எடிபிள் வாட்டர் பாட்டில்ஸை ஸ்கிப்பிங் ராக்கர்ஸ் லேப் கம்பெனி உருவாக்கியிருக்காங்க. இந்த வாட்டர் பாட்டிலை எப்படி உருவாக்குறாங்கன்னா, கடற்பாசியில் இருக்கிற ஒரு வகையான லிக்விட்லேருந்து டிரான்ஸ்பரண்ட்டான சவ்வு மாதிரி ரெடி பண்ணி அதில் வாட்டரை ஃபில்லப் பண்ணி கவர் பண்ணுறாங்க. இந்த கடற்பாசியில் எந்த ஒரு டேஸ்ட்டும் இல்லாததுனால வாயில் போட்டு மென்று அப்படியே சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. பட் ஸ்கிப்பிங் ராக்ஸ் லேபோட இணை நிறுவனர் பியரி பேஸ்லியர் என்ன சொல்கிறாருன்னா, இதை அப்படியே சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, அதை கடித்து அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு கீழே போட்டலான்னு சொல்கிறாரு. இந்த வேஸ்ட்டை கீழே போடுறதுனால மண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கண்டுபிடிப்பு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் மூலமாக வர பிளாஸ்டிக் கழிவுகளை ரொம்ப பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த கண்டுபிடிப்புகள் நம்ம பூமியோட இயற்கை வளங்களை கண்டிப்பாக காப்பாற்றக்கூடியது தான். உங்களோட பார்வையில் இந்த கண்டுபிடிப்புகள் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் சில கண்டுபிடிப்புகளோட பார்ட் 2 வீடியோவோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் அஸ். பை பை.